ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் வலசுஜி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம உடனே ஒரு ரெசிபி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது, அந்த ரெசிபியோட பேர் என்னன்னு நான் சொல்கிறேன். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆனியனை நல்லா சாப் பண்ணி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை அதையுமே பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொடை மிளகா, கேப்சிகம், அதையும் நான் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நல்லா நைஸாக துருவின கேரட், ஒரு பாதி கேரட், கொஞ்சம் கேரட் போதும், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போ எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எனக்கு மட்டும் செய்கிறதுனால ஒரு யோர் எக் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், இது நாலு ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நாலு பொடியும் சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் தூள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து சில்லிக்கு பதில் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சீரகத்தூளும் நான் ஆட் பண்ணிட்டேன். சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், அப்புறம் குமின் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சாலட் அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஆம்லேட், வெஜிடபிள் ஆம்லேட் சொல்லலாம். ஸோ சூப்பரான ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ நான் அடுத்து வந்து ஆயிலை வந்து ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா எக்கு வந்து பாயில் ஆகும். வெஜிடபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து அதை ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் எடுத்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, தின் லேயராக தான் பண்ணணும், திக்காக பண்ணிடாதீங்க, உடஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால அது வந்து தின் லேயராக இருக்கும். எல்லா வெஜிடபிளும் நம்ம வந்து பாயில் பண்ணாமல் ராவாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் நான் தின் லேயராக ஆட் பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு, பேன் சைஸ்க்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து மேலே பட்டர், இல்லை உங்களுக்கு வேறு எதனா சீஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ இது மேலே நீங்கள் லைட்டாக பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே அப்படின்றதுனால, போதும் அப்படின்றதுனால, நான் சில்லி இருக்கிறதுனால எதுவும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் அதை வந்து நல்லா பாயில் பண்ண விடலாம். இப்போ லைட்டாக மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா இது வந்து வெஜிடபிள்ன்றதுனால நல்லா கொஞ்சம் குக் ஆனால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு சீவ் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ஆம்லேட் வந்து ஒன் சைட் குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்சைட் டவுன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பெரட்டி போட்டோன்னே அதுவும் நல்லா குக் ஆகிடும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு டெலிஷியஸான, டேஸ்டான, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்கன்னா இருக்கலாம், இல்லை வீட்டில் பேச்சுலர் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது, உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது, ஹெல்த்தியும் கூட. இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம பாயில் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஒரு குவிக்கான ரெசிபி, டக்குன்னு நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட குவிக்கான ரெசிபி, ஃபஸ்ட்டு ஒன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நம்ம இன்னொன்று பொரியலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம் ஏதாவது பண்ணுறீங்க, அதுக்கு சைடிஷ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் சாப் பண்ணி ஜஸ்ட் ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நல்லா அதை வந்து தவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது உங்களோட முட்டை வந்து உடையாது, அந்த எக்கு வந்து ஸ்டிக் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சு சூப்பராக.
ஸோ இது வந்து எக் புர்ஜி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஜஸ்ட் மூடி போட்டு அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மூடி போட்டு நம்ம எடுக்கும்போது ஒரு டேஸ்டான பொரியலும் ரெடி ஆகிடும் பார்த்தீங்களா. இப்போ அவ்வளோதான், நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக குவிக்காக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லா வெஜிடபிளும் பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்து சின்ன சின்னதெல்லாம் போட்டதுனால எல்லாம் பாயில் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.